அதிர்ச்சி. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக சேனலில் ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட சொல்ல முடியல. இந்த லைவ் பார்த்தவொடனே அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் இன்றைக்கி லைவில் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம வந்து எப்பவுமே டீயை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. டீ தினங்கள்லாம் கொண்டாடுறாங்க. ஏன் காப்பி என்னங்க பண்ணுச்சு உங்களை? காப்பி என்ன பண்ணுச்சு? டீக்கு ஒரு தினம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து காஃபிக்கு ஒரு தினம் இருக்குது. அது என்றைக்கினா, அது திடீர்னு கேட்டால் வந்து ஞாபகம் இருக்காது. நான் அதை யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, காஃபி அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள தோன்ற விஷயம் என்ன? பொதுவாகவே இப்போ சில பேருக்கு வந்து காஃபி குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது சில பேர் டென்ஷனாகவும் குடிப்பாங்க, ஹாப்பியாகவும் குடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிப்பாங்க, ரோட்டுக்கள் நின்று குடிப்பாங்க. அது நல்லா கசப்பாக குடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி கசப்பாக குடிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஃபன் சாப்பிட்ட உடனே காஃபி சாப்பிட்ணும் எல்லாருக்குமே தோணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் இருந்தாலும் அந்த இட்லி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டுட்டு அந்த அரை கிளாஸ் காஃபியை குடித்ததுக்கப்புறம் தான் அந்த டிஃபன் சாப்பிட்டதே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்றதுனால. ஸோ காஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி என்ன காஃபிக்கு உனக்கு இன்னைக்கு என்ன சம்மந்தம்? ஏன் நீ தேவையில்லாமல் காஃபி பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன கேள்விக்கு வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா, காஃபி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோன்ற சில விஷயங்கள் அது என்ன அப்படின்றத நீங்கள் இந்த லைவை பார்த்துட்ருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக வந்து உங்களோட மனதில் படுறத நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி என்ன கேள்விங்கிறது பார்த்திங்கன்னா, அதான் காஃபினா உங்களுக்கு என்ன தஸ்ட்டு தோணுது? காஃபினா வந்துங்க கோல்டு காஃபி இருக்குது, ஹாட் காஃபி இருக்குது, அப்புறம் வந்துட்டு வர காஃபி இருக்குது, சுக்கு காஃபி இருக்குது, அது மாதிரி நிறைய காஃபிகள் இருக்குது இல்லையா? காஃபிகள் பல வகைப்படும். ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச காஃபி யார் கூட குடித்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதுவும் சொல்லலாம். அதே போல் காஃபியை பற்றி சில விஷயங்கள் பெருமையாக சொல்லலாம். ஃபில்டர் காஃபி, நார்மல் டிகாசன் காஃபி, டீ தூள் இந்த காஃபி தூள் போட்டு பிடிக்கிறோம்ல அந்த காஃபி, அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஷோவோட முக்கியமான கான்செப்ட் தான். இப்போ லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது இந்த டவுட் இருந்ததுன்னா, நீங்கள் தாராளமாக வந்து ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கான அதுக்கான ஆன்சர் வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன், ஒரு 25 பக்கம். அதுக்கு முன்னாடி காஃபி சூடாகிடும். நானும் காஃபி வச்சுருக்கேன். என்ன தான் இருந்தாலும் இந்த வீட்டில் குடிக்கிற காஃபி இருக்குது பாருங்கள், அடாடா ஆஹா, பேஸ் பேஸ். இந்த மாதிரி காஃபிக்கு பல முகம் இருக்குங்க. எல்லா காஃபிலையும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்கும். அதில் எக்ஸ்பெஷலி எங்கள் அம்மா போடுற காஃபி வந்து எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் அம்மா வந்து காஃபி தூள் மட்டும் போட மாட்டாங்க, அது கூட சேர்ந்து அன்பு, சாரி, பாசம், இதெல்லாம் கலந்து போடுறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பாக குடிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. நான் எப்பவுமே எந்த கடையில் போனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபி சாப்பிட்டு பழக்கம். தட் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காஃபி வந்து எப்பவுமே சும்மா நார்மலாக குடிக்கிற காஃபி மாதிரி இல்லாமல், சில ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அன்னபூர்ணா ஹோட்டல் கோயம்புத்தூர்காரன்றனால சொல்கிறேன். கோயம்புத்தூர்காரங்க எல்லாருமே தெரியும், கோயம்புத்தூரில் யார் போய் பார்த்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு இந்த காஃபி வந்து கோயம்புத்தூரில் போய் சாப்பிட்றவங்க அன்னபூர்ணாவுக்கு போய் சாப்பிடுவாங்க. அது என்ன ரீசன்? ஏன் கோயம்புத்தூரில் போயிட்டு இருக்கிறவங்க மட்டும் அன்னபூர்ணா மட்டும்தான் போய் சாப்பிட்றாங்க? நிறைய பேர் அன்னபூர்ணா, நிறைய ஹோட்டல்ஸ், பிரபலமான ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. வேலன் காஃபி இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு அக்ஷயமில் கூட காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே அன்னபூர்ணா. அப்புறம் வந்து ஆனந்தாஸில் நல்லா காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கும்பகோணம் ஃபில்டர் காஃபிஸ் நிறையா கடை இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி காஃபிக்குன்னு சொல்லி நிறையா இடங்கள் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதில் கோயம்புத்தூரில் நான் சொன்ன கடைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், காஃபி சூப்பராக இருக்கும். அதில் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட காஃபி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சே நான் இங்கே ஒரு காஃபி சாப்பிட்டேங்க, அந்த காஃபி என் வாழ்க்கையில் எப்போவும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்ப்பா இன்றைக்கி நீ காஃபி பற்றி இவ்வளோ பேசுகிற அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அதை நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஃபிகள் தினம் கிடையாது அப்படிங்கிறத பற்றி ஒரு டைட்டில் எடுத்து ஏன் இன்றைக்கி பேசுகிறோம், எல்லாத்துக்கும் டீயை பற்றியே பேசுகிறோம். நானும் டீ பிரியன் தான். இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு 10 டைம் டீ சாப்பிடுவோம், ஆனால் காஃபி ஒரு தடவை சாப்பிடுவோம். ஏன்னா காஃபித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராமே 70 ரூபா. ஹலோ, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா, அதனால் நல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அந்த காஃபி தூளுக்குன்னு ஒரு எப்பவுமே தனி ரகம் இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட முடியுமா கேட்டால், எல்லாருமே சாப்பிட முடியலை, இன்றைக்கி ரேட் இருக்குது. இருந்தாலும் அந்தந்த காஃபியை அந்தந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த காஃபி டேலாம் போய் சாப்பிட்றவங்கள பற்றி அந்த ஏசி ரூமில் உட்காந்து அந்த காஃபி குடிப்பாங்க, அதில் என்னங்க இருக்குது. அதே நம்ம சேட்டா கடையில் வந்து அன்னே ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அப்படி சர்க்கரை போட்டு காஃபி தூளை போட்டு பாலை ரெண்டு ஆற்று சரக்கு சரக்கு நாற்றி அது கடை கடை கடைன்னு நினச்சி கையில் கொடுப்பாரு பாருங்கள், அதுதாங்க காஃபி. அது மாதிரி
காஃபிக்கு பல பெருமை இருக்குது, சூடாரிட்டு இருக்குது. இந்த காஃபி நான் குடிக்கிறேன். அந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற சரண்யா வினோத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேசலாமா வேண்டாவா இவன் நம்பி, ஏதாவது பேசினா ஏதாவது பேசுவானே அப்படின்றதுனால பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. அபினேஷ் பார்த்துட்டு இருக்காரு. அபினேஷ்க்கும் என்ன பேசுறதுன்னு தெரியலட்டாரு. இவன்கிட்ட ஏதாவது பேசி இவன் ஏதாவது முன்னூறு அரை மணி நேரம் பேசினாலாம் அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு அதை வேவு போடுவோம். ஸோ அதனால் இந்த லைவில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ். லாக்டவுனில் சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போர் அடிக்கும் போது ஒரே சேவத்துக்குள்ளேயே உட்காந்து யார்கிட்டிங்க பேசுறது அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான், அடாடா ஃபேஸ்புக் இருக்கே அப்படின்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் லைவை போட்டு கொஞ்சம் நேரம் உங்கள்ட்டலாம் பேசலாம், இந்த காஃபி சாப்பிட்ற டைமுக்கு உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஆசையாக வந்தேன். இன்னமும் என்னமோ நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க தெரியல. சுமதி அசோக் வாட்சிங், பிரிங் தெம் ஆன் கேமரா. இங்கிலீஷ் வேறு தெரியாது. பார்க்குறாங்களாமா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி? இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி நீங்கள் சாப்பிட்ற காஃபி வீட்டில் சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றது, கடையில் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். நீங்கள் ஸ்பெஷலாக சாப்பிட்ட காஃபியை பற்றி நீங்கள் இன்றைக்கி ஒரு போஸ்ட் பண்ணணும். அதே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்ல போகிறோம். என்னடா அது காஃபிக்கு இவ்வளோ பெருமை, ஏன் இந்த பையன் இப்படி பேசுகிறான் காஃபிக்காக அப்படின்னுலாம். ஒரு ரூபாய் காஃபி சாப்பிட்டு அந்த டிஃபனை சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட் வேறு லெவல். எந்த இடத்துக்கு போனாலும் எப்பவுமே காஃபி சாப்பிட்டு பாருங்களேன், டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே தொண்டை குழியிலேயே நிற்குங்க அந்த காஃபி எசன்ஸு, அப்படியே இருக்கும் வேறு லெவலில். சுமதி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜை போடுங்க, அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் தெரியும். பார்க்குறவங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும். சரண்யா வினோத் மேடம், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பேச வரீங்களா, விரும்புகிறீங்களா பேசுகிறதுக்கு? இல்லையா, காப்பி குடிச்சிட்றேன், சூடாறிக்கணும். என்னடா எங்கள் அம்மா போடுற காப்பி வேறு லெவலில் இருக்குங்க, நல்லா கசப்பாக போட்டு தருவாங்க. இந்த காஃபி குடித்தா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது, இந்த காஃபி மட்டுமே சிந்தனையாக இருக்கும். அப்படியே நாக்கில் இந்த டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும், அதுதான் அந்த சந்தோஷம் எப்பவுமே அப்படிதான். ஸோ இந்த லாக்டவுனில் வீட்லேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபேஸ்புக் இருக்குது, அதில் லைவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை போட்டு விட்டு இந்த மாதிரி நான் எப்படி காஃபியோட கான்செப்ட் எடுத்து பேசுகிறேனோ அது மாதிரி நாளைக்கு மக்காச்சோளம் கான்செப்ட், வீட்டில் அப்பளம் சொல்வது எப்படி, இந்த மாதிரிலாம் பேசலாம் தாராளமாக. என்ன காசாபானமாக பேசி விடுங்க, நாலு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பார்க்கட்டும் என்ன சொல்கிறீங்க. புவன் சங்கர் பாலகிருஷ்ணன், ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, எங்கள் அம்மா போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எங்கே ப்ரோ கடைசியாக ஒரு காஃபி சாப்பிட்ருப்பீங்கல்ல, வீட்லேயோ வெளியேவோ லாக்டவுனுக்கு முன்னாடி சாப்பிட்ட காஃபி, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ப்ரோ, புவன் ப்ரோ உங்களுக்கு இருக்கா? ஏன்னா இந்த காஃபி பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினைப்புன்னா, கோயம்புத்தூர்காரங்களுக்குலாம் தெரியும், கோயம்புத்தூரில் தரமான காஃபி பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அன்னபூர்ணா போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா அன்னபூர்ணாவில் மட்டும் என்னங்க அந்த காஃபியோட ஃப்ளேவர் அப்படி இருக்குன்னா, அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் காஃபி கொட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரோஸ்டட் கொட்டை எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணாலேயே வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அந்த காஃபி தூள் அரைக்கிற மிஷின் வச்சுருக்காங்க, அதுலேயே அப்போவே ரெடிமேடாக அரைச்சி அதை அப்படியே கொண்டு வந்து கிச்சன் ரூமில் வச்சு அப்படியே அந்த சிக்கடியெல்லாம் ஆட் பண்ணி தான், சிக்கடி ஆட் பண்ணி தான் அரைப்பாங்க. ஆமாம், அது கலவையை பற்றி நமக்கு என்ன, நமக்கு காஃபி குடிக்கிறதோடு தெரியுது, மிக்சிங்க சமைக்கிற பற்றியோ தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். நல்லா செம்மையாக இருக்கும் காஃபி அந்த பொருளால். அப்புறம் வேலன் காஃபி கோயம்புத்தூரில் சமீப காலத்தில் இடையில வந்தவங்க, ஆனால் வேறு லெவலில் வந்து பிரபலமாயிட்டாங்க இன்றைக்கி காஃபியில். நானும் காஃபி தான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம் புவன் சங்கர் ப்ரோ, நீங்களும் காஃபி குடிக்கிறீங்க இல்லையா? கடைசியாக குடித்த காஃபி இப்போ இன்றைக்கி குடிக்கிற காஃபி, அந்த காஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணும். இந்த காஃபி குடிக்கும் போது என் மனசில் வந்து மழை வரும்போது நான் காஃபி குடிப்பேங்க, நல்லா வெயிலில் போயிட்டு வந்தோடனே அம்மா ஒரு காஃபி போடுமா தலைவலி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுன்றக்காக தான் இந்த லைவ். ஏன்னா காஃபிக்கும் எனக்கு நிறையா ஒரு கனெக்டிங் இருக்குது. எப்போல்லாம் கோபமாக இருக்கணும், எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எப்போல்லாம் சோகமாக இருக்கணும், எப்போல்லாம் பசியாக இருக்கணும், அப்போல்லாம் இந்த காஃபி வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். நான் பெரும்பாலும் டீ நிறையா குடிப்பேன், டீக்கு ஈக்குவலாக காஃபின்னு குடிப்பேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை டீ குடிச்சிருந்தேன் அப்படின்னா கடைசிக்கு ரெண்டு தடவையாவது காஃபி குடிச்சிடறேன். எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது,
எனக்கு நைட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டா நல்லா தூங்கிடுவேன். காஃபி வேறு போட்டு கொடு, அம்மா வந்து எப்பவுமே காஃபி போட்டு கொடுப்பாங்க நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா. ஒரு ஆஃப் ஆஃப் டம்ளர் கண்டிப்பாக காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் கேர் வந்துருப்போது, எங்கள் அம்மா சொல்லுவாங்க டே உனக்குலாம் கண்டிப்பாக சுகர் வரும் வர அப்படிம்பாங்க. சுகர் வரும்போது வரட்டுங்க, அது வரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணும். இந்த மாதிரி காஃபி கிடைக்குமா யோசிச்சு பாருங்களேன். ஸோ கண்டென்ட்டே இல்லைனா கூட ஒரு காஃபியை கூட கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒரு மணி நேரம் பேச முடியும்ன்றத இந்த காஃபி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா இல்லையா, அது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து இந்த காஃபியை பற்றி இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எப்போயுமே நம்ம குடிக்கிற கடையில் எல்லா கடையிலையும் குடிப்போம் காஃபி. சட்டா கடையில் குடிச்சிருப்போம், டீ கடையில் குடிச்சிருப்போம். டீ கடை மீன்ஸ் அந்த டீ கடையில் தானே காஃபிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டலில் குடிச்சிருப்போம், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் குடிச்சிருப்போம். நிறையா நீங்கள் எங்கேயா வெளியூர்லாம் போனால் ரூமில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கே ஒரு காஃபி வரும், அதை குடிச்சிருப்போம். நம்ம பில்டிங்லேயோ இல்லை வெளியே எங்கேயாவது வேலைக்கெல்லாம் போனால் கவரில் கட்டி ஒரு காஃபி வரும், அதை குடிச்சிருப்போம். அது மாதிரி எல்லா காஃபியும் குடிச்சிருப்போம். அதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த ஒரு காஃபி, அந்த அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா. இந்த காஃபி குடிக்கும்போது ஒரு வேளை கடைகள்லாம் பூட்டின அன்னைக்கு வீட்டில் திருட்டுத்தனமாக வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டு காஃபி குடிச்ச அனுபவம், அது மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் எல்லாமே இருக்கும் காஃபிக்கு. டீக்கு நிறைய பேர் சங்கம் வச்சுருக்காங்க, ஆனால் காஃபிக்கு யாருமே வச்சுது இல்லை. அதனால தான் அந்த காஃபியை பற்றி நான் எதுவுமே பேசுகிறேன். டீ காஃபி சூடாடி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டோட்டலாக வந்துட்டு இந்த லாக்டவுனில் ஒரு கிட்டத்தட்ட இந்தா முடிஞ்சிடும் இந்தா முடிஞ்சிடும்னு அப்படி வந்துட்டோம். நாலாவது மூணாவது வாரம் முடிஞ்சு வந்தாச்சு, நீ நாலாவது வாரம் தொடங்கிடுச்சு. ஸோ இந்த நாலு வாரமும் நம்ம லாக்டவுனில் சேஃப்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். வெளியே நம்ம 1000 இடங்களுக்கு போனாலும் வந்தாலும் நீங்கள் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக வீட்டில் இருங்க, ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நிறைய நண்பர்களை இழந்திருக்கேன் நான். என்னோடய ஸ்கூல் படித்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட படித்த நண்பர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் இறந்துட்டார். அவர் கூட வந்து அவர் இறக்கும் போது அவரோட இழப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. என்னோடய ஏஜில் இருக்க ஒரு நண்பர் வந்து இறந்துடுறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து வருகை தந்திருக்காரு, அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு என்னன்னு சொல்லி யாரும் ஒதுங்கிடாமல் அரசாங்க அதிகாரிகள், இந்த நிறைய டாக்டர்ஸ் வந்து முன்களப் பணியாளர்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. தமிழ்நாட்டு முதலமைச்சர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போய் அவங்கள விசிட் பண்ணி அந்த கொரோனா வார்டுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு முன்னுதாரணமாக வந்து ஒரு நம்ம வரும்பொழுது இதை பார்த்து நிறைய பேர் களப்பணியாளர்களுக்கு வந்து ஒரு மனசு சோர்வடையாமல் மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கு நம்ம எப்போயுமே அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த லாக்டவுன் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் விஷயம், அனாவசியமாக வெளியே போகாதீங்க. தேவை இருந்தால் கூட ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெளியே போக பாருங்கள். அப்படியே போனாலும் 2 மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கையில் வந்து சானிடைசர் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. காஃபியை பற்றி பேச வந்தவன் அவேர்னஸ் பற்றி பேச ஆரம்பிச்சேன் இல்லையா, அதுதான் காஃபி. இந்த காஃபி குடிச்சிங்கன்னா பல சிந்தனைகள் உருவாகும் உங்களுக்கு, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. அதனால தான் காஃபிக்கு நான் ஒரு சங்கம் வச்சுருக்கேன். ஸோ இந்த காஃபியில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பண்ணி காஃபி பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி தூள் கடையில் வாங்கிட்டு போடுவாங்க, காஃபி கொட்டைகளை கொண்டு போய் அந்த கடைகளில் கொடுத்து அரைச்சி கொடுப்பாங்களே அந்த மாதிரி கடைக்கு போய் அந்த காஃபியை அரைச்சி சிக்கடிலாம் போட்டு அரைச்சி கொண்டு வருவாங்க. அந்த காஃபி தனி ஒரு டேஸ்ட்டு அம்மா செய்கிறது. அதுலேயும் அதை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அந்த காஃபி கொதிக்க 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 கொடுப்பாங்க. ஏன்னா நான் இப்படி ஃபேன் காற்றில் வச்சுருவேன், ஆனால் ஆறி கொஞ்சம் சீக்கிரமாக, அதனால் கொஞ்சம் மம்மி வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு விஷயத்தில். அதனால் ஸோ காஃபி குடிக்கிறவங்க, காஃபி குடிச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வந்தது தான். இந்த காஃபி பிரேக்கில் அவங்க கூட ஒரு 15 நிமிஷம் அவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த லைவில் இந்த லைவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கிறவங்க, காஃபி குடிக்க போகிறவங்க, காஃபினா என்னன்னு தெரியாதவங்க, காஃபி டீயே குடிக்க மாட்டேன்றவங்க, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு தடவை காஃபி குடிங்க. அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சு ஒரு காஃபி குடிங்க. குடிக்கும்பொழுது ஒரு நினைவுகள் படுத்திக்கிறதுக்காக, நல்ல சந்தோஷமான மூடில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்று போட்டுட்டு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி இல்லைன்னா நல்ல ஒரு காஃபி சாப்பிடுங்க. இந்த காஃபி சாப்பிட்றப்போ உங்கள் மனசில் கவலைகளெல்லாம் போயிடும். எப்போல்லாம் கோபமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து
நீங்கள் தாராளமாக வந்து ஒரு கப் காஃபி கண்டிப்பாக சாப்பிடுங்க, உங்கள் கோபமெல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் நல்லா ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கனாலும் சரி, உங்கள் ஒய்ஃப் கூட இருந்தாலும் சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தாலும் சரி, உங்கள் தனியாக இருந்தீங்கனாலும் சரி, நல்ல ஒரு சாங்கு உங்கள் கார் இல்லைனா உங்கள் ஃபோனில் ஹெட்ஃபோன்லேயே அது போட்டுட்டு அழகாக ஒரு சூப்பரான ஒரு சாங் போட்டுட்டு காஃபி அப்படி காரில் உட்காந்து செம்மையாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். காஃபியை காரில் உட்காந்து குடிக்கிறது அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே போல் காஃபியை வந்து நிறைய விதத்தில் சொல்லலாம். காஃபிலே பிளாக் காஃபி இருக்குது, நாட்டு சக்கரை காஃபி இருக்குது. அப்புறம் நான் நாட்டு சக்கரை காஃபின்னு சொல்லும் போது தான் வந்து முக்கியமான விஷயமாக இருந்துட்டேன், கருப்பட்டி காஃபி. இந்த கருப்பட்டி காஃபி வந்து இப்போ நம்ம ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட், அங்கேருந்து வரும்போது கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. நான் எப்போவுமே டெய்லியும் கண்டிப்பாக ஒரு வேலையாவது அந்த இடத்துல காஃபி குடிச்சிருவேன். அன்னபூர்ணாவில் டெய்லி குடிக்க முடியாதுங்க, அதுக்கு சில பல காரணம் இருக்குது. ஏன்னா அன்னபூர்ணாவில் சாப்பிட்ணும், டெய்லி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா மாசமாக நிறையா ஏர்ன் பண்ணணும், அப்போ தான் டெய்லி காஃபி குடிக்க முடியும். காஃபி மட்டுமா குடிப்போம் அன்னபூர்ணா போனால், சாம்பார் இட்லி கிச்சடி இதெல்லாம் நிறைய சாப்பிட முடியா. அது மாதிரி சாப்பாட்டு பிரியர்கள், நான் சாப்பாடுற விஷயத்துக்காக நீங்கள் என்னை வந்து மெனக்கெட சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சாப்பாடு விஷயத்துக்காக நான் மெனக்கெட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஸ்பெஷலாக என்ன கிடைக்கும், ஏன்னா சாப்பிட்றது கம்மியாகவே இருந்தாலும் நம்ம ஒரு ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபுட்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், அது வந்து நம்ம ஹைஜீனிக்கில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, அதான் கிடையாது. ஃபுட்டுக்கு அதுக்கு வந்து அந்த ருசிக்கு வந்து இடம் ஏவல்லாம் கிடையாதுங்க, அது சாப்பிட்ற விதம் தான், மனசுக்குள்ளே ஏற்படுறதுல தான் உங்களோட காரணமே. டேஸ்ட் கிடைக்குதுன்னா அங்கே நீங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும் அந்த ஃபுட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா. அப்படி நாங்கள் நிறையா ஊருக்கு நாங்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கலாம், நான் மட்டும்தான், நானும் என் மனசாச்சு அது ரெண்டு பேர். நிறைய போகும்போது நான் பைக் வச்சுருக்கேன், நான் எப்போ போகிறேன்னு என் பைக் கூட பேசிக்கிட்டே போவேன், ஏன்னா என் பைக்குக்கும் எனக்கு ஒரு கனெக்டிங் இருக்குது. அவர் ராயல் என்ஃபீல்டு, அவர் பேர் தண்டர்பேர்ட் வச்சுருக்கேன். அவர் எப்போவுமே என்னென்னா அவர் எங்கள் கூட ஒரு நல்ல கனெக்ட் ஆகிடுவார், எங்கே போனாலும் நாங்கள் நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், எங்களுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்கள் ட்ராவலில் லாங் ட்ரைவ் போகிறப்போ எங்களுக்குள்ளே நல்ல ஒரு கனெக்டிங் இருக்கும். நிறையா ட்ராவல் பண்ணுவோம், கணக்கு வழக்கு இல்லாமல் ட்ராவல் பண்ணுவோம், கிலோமீட்டர் கணக்கில் போவோம். பெங்களூர், சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்குள்ளே லோக்கலில் ஓட்டுறதே ஒரு பெரிய டிராஃபிக் ஆகிட்டு, நீ டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமம். அதே போல் மதுரை, சிவகாசி, கன்னியாகுமரி ரோட் ட்ராவல் நிறையா பண்ணுவேன். சிங்கிள் டிரைவ் தான் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஹெட்ஃபோன்லலாம் நீங்கள் பாட்டு கேட்டு, ஹலோ மிஸ்டர் பிரைட் சிங் வணக்கம், லைவ் பார்த்துட்ருக்கீங்க, பேசிக்கிட்டே கண்டினியூ பண்ணால் மறந்துடுவேன், நான் பேசுகிறது அப்புறமா உங்களுக்கு என்னென்னு பேசுகிறேன். அப்புறம் இந்த லாங் ட்ரைவ்லாம் போகும்போது இந்த பைக்கில் வந்து இந்த ஹெட்ஃபோனில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு, எப்போயுமே நீங்கள் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா டிரைவிங்கில் இருக்கிறவங்க இந்த டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். எப்போயுமே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக உண்மையிலுமே டிரைவிங் போர் அடிச்சிடும், ஃபாஸ்ட் டிரைவிங் எப்பவுமே. ஸ்லோ ட்ரைவ் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் ஓட்டுறது. ஸ்லோ ட்ரைவ்னால் நான் ஒரு 60-70 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணி ஹைவேஸில் போகிறப்போ உண்மையாலுமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் டிரைவிங்கை. அதுவும் இந்த தண்டர்பேர்ட் புல்லட் வச்சு, புல்லட் சீரீஸ் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், 100 வரைக்கும் உங்களுக்கு போ நல்ல ஸ்பீட் இருக்கும். பட் நம்ம அவ்வளோ ஸ்பீடில் போகணுன்றது கிடையாது, மேக்ஸிமம் வந்து ஒரு 70-80 அதில் போனாலே போதும், மைலேஜும் நல்லா கிடைக்கும். அது போக உங்களுக்கு சேஃப்டியாக போகலாம், எந்த ரூட்லேயுமே ரொம்ப அதிவேகம் வந்து ஆபத்தாகவே முடியும். காரில் போகிற 100 டூ வீலரில் போகிற 100 நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது 350 cc 500 cc வெஹிக்கிளில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்குலாம். அதனால் என்ன, அந்த லாங் ட்ரைவ் போகும்போது அந்த ஹைவேஸில், எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர்லாம் போகிறோம் அப்படின்னா, நான் இங்கேருந்து பெங்களூர் போகிறக்குள்ள எப்படியும் ஒரு 6-7 கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன். என்னோடய பைக்கில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்பவுமே 70-80 kilometers கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுவேன். அது நீங்கள் நினச்சாலும் நிறுத்த முடியாது, அது அப்படி தோணாது, நமக்கே தெரியாது, நம்ம போயிட்டுருப்போம் ட்ராவலில், நல்லா ட்ராவல் ஆகிடும் நம்மளே. அதனால் என்ன, அந்த 70-80 kilometers நம்ம போனோங்கிறோமா, எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வண்டி எடுத்தேன்னா விஜயமங்கலம் டோல்கேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ விஜயமங்கலம் டோல் வரைக்கும் ஒரு ட்ரைவ், அதுக்கப்புறம் விஜயமங்கலம் டு சேலம் வரைக்கும் ஒரு ட்ரைவ், இப்படியே கண்டினியூஸாக அப்படியே கிருஷ்ணகிரி வரைக்கும், அப்படியே கிருஷ்ணகிரி டு பெங்களூர் வரைக்குமே இப்படி தான் என்னோடய கனெக்டிங் இருக்கும். அங்கங்கே அங்கங்கே நிறுத்தி போவேன். எல்லாத்துலேயும் கண்டிப்பாக டீ வந்து சாப்பிடுவேன், இஞ்சி டீனா நைட் டிரைவிங் நல்லா சாப்பிடுவேன், அப்புறம் இல்லைன்னா காஃபி சூப்பராக இருக்கும், காஃபி எங்கே சாப்பிட்டாலும் இருக்கும். ஸோ இந்த லைவில் இன்றைக்கி முக்கியமான கேள்வியாக தானே காஃபி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
காஃபி குடிக்கிற அனுபவங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து இந்த டிரைவிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் பெங்களூர் ரூட்லாம் போகும்போது ரொம்ப ரிஸ்க்கான ரூட் அது. பெங்களூர் ரூட்லாம் உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து சேலம் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒசூர் ரூட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைவேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். தொப்பூர்கிட்டலாம் நீங்கள் போகிறப்ப லாரிஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி லாட் லாரிஸ்லாம் அப்படி நிறைய வந்துட்டுருக்கும். டூவீலர்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், காரை விட டூவீலர் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நைட் டிரைவிங்ஸில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நைட் டிரைவிங்ஸ்லாம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார் ட்ரிப்பு. கார் ட்ரிப்னால் இப்போ பிரைட் சிங் பார்த்துட்டு இருக்காரு இந்த கார் ட்ரிப்பில், அதை பற்றி பேசணும்னா பிரைட் சிங்க்கும் எனக்கும் ஒரு நல்ல கனெக்டிங் இருக்குது இந்த கார் ட்ரிப்லாம். அவர் வந்து என்னோடய நண்பர். அவர் வந்து என்னென்னா எப்போவுமே அவர் வந்து முதல் முதல்ல அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கார் ஓட்ட தெரியாது, உண்மையை சொல்லியிருந்தேன் பிரைட் சிங் சொல்கிறேன் பெருமையாக சொல்கிறேன் சரியா. அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, ஆனால் வந்து ஷிஃப்ட் கார் வாங்கிட்டார். வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு டிரைவிங் வந்து டச் மட்டும்தான் இருக்கும், அப்பப்போ ஓட்டி பழகினதோடு சரி. அதனால் எந்த டிரைவ் பண்ணாலும் எங்களை கூப்பிட்டு போயிடுவார், என்ன கூப்பிட்டு போயிடுவார் குறிப்பாக, நாங்கள் போயிடுவோம் அவர் கூட. அப்புறம் அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா ஊருக்குள்ளெலாம் ட்ராவல் பண்ணுவோம், பிஸ்னஸ் விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுவோம். அப்போ திருநெல்வேலியில் போய்ட்டோம் ஒரு நாள், வந்து அவர் வைராக்கியமாக நாங்கள் அவர் கிண்டல் பண்ணிட்டோம். அதனால் அவர் என்ன பண்ணார், நீங்கள் எல்லாம் இறங்குங்க நானே ஓட்டுறேன் அப்படின்னார். நாங்கள் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நீங்கள் வேணாம் நாங்களே ஓட்ட, சும்மா விளையாட்டு தான் சொன்னோம், இல்லை இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க யாருமே, திருநெல்வேலியில் கரெக்டாக கைத்தார் டோல் தாண்டினவுடனே அவர் வந்து வண்டி எடுத்தார், கோயம்புத்தூர் வரைக்குமே அவதான் டிரைவ் பண்ணிட்டு வந்தார். எந்த பயமும் இல்லாமல் இல்லை டிரைவ் சூப்பராக பண்ணாப்புல, கட் பண்ணி கரெக்டாக லெஃப்ட் இல்லை ரைட்டு ஓவர்டேக்கிங்கு இண்டிகேட் போட்டு வண்டியில் யூஸ் பண்ணி வந்து, உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி ஹைவே எப்படி, கன்னியாகுமரி ஹைவே தெரியும் இல்லையா, ஹைவேயை பிடிச்சி மதுரை ஒட்டஞ்சத்திரந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நாங்களாம் நல்லா தூங்கிட்டோம். நான் முடிவு பண்ணிட்டேன், சரி வந்தால் கோயம்புத்தூர் போனால் சாமிக்கு அப்படின்ற மாதிரி பிரைட் சிங் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு செம்மையாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ரோட் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் காஃபி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்போ ஒரு த்ரில்லான அனுபவங்களாக இருக்கிறப்ப நாங்கள்லாம் நிறையா காஃபி நிறையா குடிப்போம், காஃபி டீ இதெல்லாம் வந்து டிரைவிங்கில் சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் லோக்கல் காஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபீஸ் வந்து நிறையா குடிக்கும்போது இந்த லோக்கலில் குடிக்கிற காஃபி அப்படின்னா பெரும்பாலும் நம்ம எங்கே போனாலும் காஃபி குடிப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் குடிப்போம், டீ கடைக்கு போனால் குடிப்போம். நிறைய கடைகளை ஏன் நான் டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, அது ஓப்பனாக சொல்கிறேன், அது ஃபேஸ்புக் லைவ் தான், இதுதான் எல்லா கடைகளும் சொல்லலை, சில கடைகளில் வந்து டீ தூள் வந்து மாற்றவே மாட்டாங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, காலையில் 5 மணிக்கு போய் சாப்பிட்ற டீ, ஒரு அந்த காலையில் கடை ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு டைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அதே டீயை ஒரு 9 o'clock போய் குடிங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன, டீ தூள் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரமாக ஒரு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, இவ்வளோ டீ தூளுக்கு இவ்வளோ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்றது. அதனால் அவங்க அப்படியே யூஸ் பண்ணி இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். ஆனால் எந்த கடைக்கு போய் காஃபி சாப்பிட்டாலும் காஃபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் குடிச்சு பார்த்து தெரியும், நீங்கள் நார்மலாக டீ சாப்பிட்றக்கும் ஒரு கடையில் போய் காஃபின்னு சொல்லி சாப்பிட்றக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா காஃபி அவங்க இன்ஸ்டண்ட்டாக போட்டு தந்தாகும், அது டிகாஷன் பண்ண முடியாது, அதனால் கொதிக்க வச்சோ இல்லை வந்து அதை டிகாஷன் போட்டோ அப்படிலாம் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ எப்படி இருந்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு காஃபியை வந்து மேக் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஸோ அதனால் அந்த ரோஸ்டட் காஃபிலாம் பொறுத்த வரைக்கும் அது இன்னும் உங்களுக்கு பெட்டர் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போது ஃபில்டர் காஃபி தவிர மற்ற எல்லா காஃபியும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஸ்பாட்டில் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாகணும். ஸோ அதனாலே ஒரு டேஸ்ட் இருக்கும் காஃபிக்கு. ஸோ அதனால் காஃபி ட்ரை பண்ணுங்கள் எங்கே போனாலுமே. பெரும்பாலும் டீ சாப்பிட்ற கடைக்கு போனீங்கன்னா டீயை விட காஃபி ட்ரை பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃப்ரெஷ் ஃபீல் குடிக்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் குடிக்கிற டீ விட அந்த மிடில் போய் சாப்பிட்றாங்கன்னா அந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்புறம் இந்த ஆஃப்டர் 12 o'clock மேலே 2 o'clock மேலே அப்போ கொஞ்சம் காஃபி ஃப்ரெஷ், ஈவினிங் டைமில் கொஞ்சம் காஃபி டீ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஃபியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேபி இதே நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த வேலன் காஃபி, அப்புறம் கருப்பட்டி காஃபி நான் சொன்ன கடை, அப்புறம் நீங்கள் அந்த வேல் காஃபி, நிறைய காஃபி, கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபி, அது நிறைய ஹைவேஸில் ஃப்ரான்சைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆவின் பால் கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, ஆவின் பால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்புரம் போனீங்கன்னா தெரியும். ஆர்எஸ்புரமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது ஆர்எஸ்புரம் பேக் சைடு, அந்த பால் கம்பெனியில் வந்து ஆவின் பால் கவர்மெண்டோடது இருக்கும்.
அங்கே வந்து இந்த பால் பேடெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாலில் வந்து பால் பேடை அப்படியே பொடி பொடியாக போட்டு அப்படியே கடை 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 கடைன்னு அடித்து அதை கொடுப்பாங்க. அந்த பால் பேடா நீங்கள் குடித்து பால் பேடா பால் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த கடையை, ஆவின் பாலை. அதே ஆவின் பாலில் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே. அது வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லோக்கலில் நான் சொல்கிறேன் இதெல்லாம். அப்புறம் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் மேட்டுப்பாளையம் ரூட்டில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரூட்டில் கணேஷ் பேக்கரி, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொண்டாமுத்தூர்லாம் கவுண்டர் மில்ஸ் தாண்டி நரசிம்மநாயக்கம் பாளையம் வரும் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பேக்கரி, கணேஷ் பேக்கரி. அங்கே வந்து டீயும் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், காஃபியும் சூப்பராக இருக்கும் அந்த லைனில். அது நான் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். அப்புறம் TN 43, மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இந்த TN 43 சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலையுமே உங்களுக்கு காஃபி சூப்பராக இருக்கும், சூப்பராகும், நல்லாயிருக்கும் காஃபி. ஸோ அந்த மாதிரி காஃபிக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வருவோம். நம்ம இந்த ரோட்டில் உங்களுக்கு அன்னூர் ரோட்லேனாலும் சரி, எல்லா இடத்துலையும் காஃபி சாப்பிட்ருக்கீங்க. காஃபி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது கரெக்டாக இந்த கடையில் காஃபி நல்லாயிருக்கு, இந்த கடையில் காஃபி நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ரூ காஃபி வந்து வீட்டில் எல்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில கடைகளில் வந்து ப்ரூ காஃபியும் அந்த இன்னொரு காஃபி இருக்கு இல்லையா, நம்ம கண்ணன் காஃபி இருக்கு இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக இன்ஸ்டண்டில் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த காஃபி. அந்த மாதிரி காஃபியில் வந்து காஃபிகள் பல வகைப்படும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கேள்வி வச்சுருக்கிறோம், காஃபி சாப்பிட்றப்போ உங்களுக்கு மறக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் இங்கெல்லாம் போய் காஃபி சாப்பிட்ருக்கேன், இங்கெல்லாம் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நல்லாயிருக்கும், இங்கே வந்து நான் இதுக்காக போனேன், அன்றைக்கி காஃபி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு. அன்னபூர்ணா வந்து எங்கள் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஒன்றிடமாக இருக்குது, ஏன்னா நான் வந்து ஹோப்ஸ் பிள்ளைமேடு அப்படின்றதுனால இந்த பக்கமும் அன்னபூர்ணா, இந்த பக்கமும் அன்னபூர்ணா, அந்த பக்கமும் அன்னபூர்ணா, நாலு திசையிலையுமே எனக்கு அன்னபூர்ணா இருக்குது. சாம்பார் இட்லினா அன்னபூர்ணா தான், எப்போவுமே ஸ்பெஷலாக போய் அன்னபூர்ணாவில் தான் சாப்பிடுவேன். சாம்பார் இட்லினா சாம்பார் இட்லி சாப்பிட்ணுன்னா கன்ஃபார்ம், அதுக்கு வேறு எந்த கடையிலையுமே நான் வரைக்கும் சாப்பிட்டதில்லை, அந்த டேஸ்ட் வந்து எனக்கு கிடைக்காது அன்னபூர்ணாவோட. நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்தாஸ், ஆனந்தாஸ்லேயும் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனந்தாஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி. அந்தந்த கடையிலையும் அந்தந்த மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த குவாலிட்டியை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. நம்ம இந்த ரேட் கொடுக்குறோம், அந்த ரேட்டுக்கு வந்து மக்கள் கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. நடுத்தரமான கடை, நான் எப்பவுமே பேக்கரியில் தான் நிறைய காஃபி குடிப்பேன், ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். டெய்லி அன்னபூர்ணா போகிற அளவுக்கு நான் வசதியான ஆள் கிடையாது இல்லை, அப்போ நம்ம பேக்கரியில் தான் சாப்பிடணும். காஃபிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, காஃபி வந்து உண்மையாலுமே ரொம்ப மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். டீயை விட காஃபி ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து, டீ வந்து சைனாக்காரன் கண்டுபிடிச்சது தான், ஆனால் காஃபி இந்தியன் கண்டுபிடிச்சிது. ஸோ இந்த ரெண்டு மேக்கிங்க்கும் உங்களுக்கு நடுவில் வந்து உள்ளே வந்தது தான் இந்த வர டீ, லெமன் டீ, சுக்கு டீ, சுக்குப்பால், இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த காஃபியில் வந்து ரொம்ப சுவையான ஒரு விஷயம் என்னென்னா, காஃபி அப்படின்னிங்கன்னா இந்த காஃபிகளெல்லாம் நான் சொன்ன கடைகள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் போகிற காஃபியோட நம்ம வெளியே குடிக்கிற காஃபிக்கு என்ன அந்த டேஸ்ட்னா, அந்த டேஸ்ட்டை வீட்டில் கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் நம்ம என்ன காஃபி கடையில் ஒன்ஸ் தான் குடிப்போம், ஆனால் வீட்டில் டெய்லி குடிக்கணும். ஹலோ, காஃபி குடிக்கிறத பற்றி பேசணும் இல்லையா, அதனால் அம்மாவே வந்துட்டாங்க. காஃபி நல்லா கசப்பாக குடிச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். பிரைட் சிங் அவர்களே, லைவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? பேசுவார் இப்போது, அவருக்கு இப்போ கோவம் வந்திருக்கும் நேரம், இப்போ பேசுவாப்பில். பேசலாமா வேண்டாமான்னு வச்சுட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ என்கிட்ட பேச இவருக்கு தெரியும் என்னை பற்றி, இவன்கிட்ட பேச ஆரம்பித்தான் இவன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு ஏதாவது கான்செப்டே இல்லாமல் ஒன்று வரம்னா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி பேச மாட்டார். ரோட் ட்ரிப்பில் சில விஷயங்கள்லாம், ரோட் ட்ரிப்பில் வந்து இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு பைக் ட்ராவல் பண்ணேன், மதுரையில் தேக்கடி, நானும் எங்களோட ஒரு ஃப்ரெண்டும் ஒருத்தரும் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து புல்லட்டில் வந்து தேக்கடி போகிறேன், தேனி மாவட்டம் வழியாக தான் போவோம் இல்லையா, தேனி, போடி, கம்பம், அப்புறம் தேக்கடி. ஸோ இந்த தேக்கடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா. கோயம்புத்தூர்லேருந்து பைக் ட்ராவலிங்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய குளம், பெரிய குளம் வழியெல்லாம் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பக்கம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம், இந்த காஃபியில் வந்து பேசிக்கிருக்கும் போது புரட்சி தமிழன் அண்ணா வந்து லைவ் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ஹாய், ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? காஃபியை பற்றி தான் இன்றைக்கி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், குறிப்பாக வந்து சூர்யா பேக்கரியில் வந்து நாங்கள் குடிக்கிற காஃபி, அப்புறம் வந்து
கிருஷ்ணா பேக்கரியில் நாங்கள் குடிக்கிற காஃபி, புரட்சி தமிழன் அவர்கள் கூட குடிக்கிற காஃபி, இது எல்லாமே ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த காஃபிகள்லாம். அதுபோக அவரோட காஃபி ஷாப்பே நிறையா இருக்குது கோயம்புத்தூரில். அவர் காஃபி ஷாப்பில் எங்கள் காஃபி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவரோட கடையிலே போய் நீங்கள் காஃபி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? இதை லைவ் பார்த்துட்ருக்கவங்க எல்லோரும் அவரோட ஃபேஸ்புக் ஐடியை பார்த்துட்டு அவர் கடையிலெலாம் போய் சாப்பிடுங்க. அவர் கடைகள் எல்லாமே காஃபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் வேறு யார் இந்த லைவை பார்த்துட்டுருக்கா? மதுசூதனன் முரளி அவர்கள் லைவ் பார்க்குறாரு. அவர் ஹலோ, அவர் எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் குடியிருக்கிறவர். அதனால் அவர் எங்களை பா இந்த லைவ் இவன் மேலே உட்காந்தா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவரும் வந்து லைவ் பார்த்துருக்காரு. ஹாய் ப்ரோ உங்களுக்கும். ஸோ இந்த காஃபி எக்ஸ்பீரியன்ஸை வந்து கணக்கிட முடியாத காஃபி சாப்பிட்றவங்க எல்லாருமே லைவில் வந்து தயவு செஞ்சு நல்ல ஒரு காஃபி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீலோடு உட்காந்து காஃபி சாப்பிடுங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நல்ல ஒரு காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா போட்டு மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடிக்கு போயிடுங்க. இல்லை மொட்டை மாடி இல்லைனா வெளியே தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஜஸ்ட் சும்மா ஒரு கேட்டுக்கிட்டே நின்று அந்த காஃபியோட அந்த ரோட் சைடில் அப்படியே உங்கள் ஃபீல் உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே அந்த காஃபியை என்ஜாய் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும் அந்த காஃபி. அந்த காஃபியோட சுகம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசும்போது ரொம்ப அனுபவமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏறத்தாழ லைவ் ரொம்ப நேரமாக பேசிட்டோம். இது வந்து இந்த காஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைஃப்பில் எனக்கு. அதனால் நீங்களும் இந்த காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா காஃபி குடிக்கிறதுனால வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது தான், ரொம்ப கெட்டதுலாம் கிடையாது. அப்பப்போ குடிங்க. ரொம்ப குடிச்சிங்கன்னா வந்து ப்ரெஷர், லோ பிபி, சுகர்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். அதனால் காஃபி வந்து ஜஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக எப்போது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா, எப்போது கோவமாக இருந்தீங்கன்னா, எப்போது ஃப்ரீயாக இருக்கும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த காஃபி ஒரு ஹாஃப் கிளாஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு அடிவீங்க. அதுதான் காஃபி. ஸோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காஃபியோட கனெக்டிங்கை நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நடந்தது எனக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த லைவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்க போகிறோம். டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, 1.5 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு என்னமோ சொல்கிறாரு, மொட்டை மாடிக்கு போகிறோம் வித் காஃபி. அண்ணே வந்து சுதாரிச்சிட்டாப்புல நம்ம சொன்னதை. அண்ணே சரிண்ணே, நீங்கள் போய் மொட்டை மாடியில் குடிங்க, இதை வர மேலே வர. அதனால் காஃபி குடிக்கிறது வந்து என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் காஃபி குடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒருத்தர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. நான் அவர் எப்படி குடிக்கிறாருன்றதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து வேற ஒரு கான்செப்டோட வேற ஒரு டைப் ஆஃப் ஒரு கண்டென்ட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆங்கர் செந்தில் முருகன். டாட்டா, பாய் பாய், வணக்கம்.